குவைத் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாள் 18/12/2021. குவைத்தின் இன்றைய முக்கிய செய்தியை பற்றி பார்க்க முடியும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தினாருக்கு உண்டான இந்திய ரூபாய் மதிப்பு ஒரு தினார் 249 ரூபாய்ங்கிற விதத்தில் இருக்குது. இதே இது ஸ்ரீலங்கா ரூபாய் மதிப்பு ஒரு தினார் 655 ரூபாய்ங்கிற விதத்தில் இருக்குது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ரேட். நீங்கள் எக்ஸ்சேஞ்சை பொறுத்து இந்த ரேட் வந்து வித்தியாசப்படலாம். இப்போ வாங்க குவைத்தில் உள்ள கொரோனா தொற்று நிலவரத்தை பற்றி பார்ப்போம். குவைத்தில் எப்போவுமே இல்லாமல், அதாவது இந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைமை தான் இப்போ குவைத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நேற்று 17/12/2021 கொரோனா தொற்று நிலவரப்படி 81 பேருக்கு கொரோனா தொற்று பதிவானதாக தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து கடந்த 2-3 மாதங்களில் இது வந்து ரொம்பவே அதிகம் தான். ஏன் அப்படின்னா, குவைத்தில் கொரோனா தொற்று மாதங்களில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 கேஸ் 15 கேஸ் இருந்துட்டுச்சு. இப்போ இதுவே வந்து 81 கேஸாக இருக்குது. இது எதன் காரணத்தினால அந்த கேஸ் உயருதுன்னு தெரியல. குவைத்தோட சுகாதாரத்துறையிலேருந்து ரொம்பவே ஆலோசிச்சுட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக. வந்து இது இல்லாமல் நீங்கள் பூஸ்டர் டோஸ் போடலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பூஸ்டர் டோஸ் போடும்படி வற்புறுத்திட்டு இருக்காங்க. கூடுதல் தகவல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பூஸ்டர் டோஸ் இன்னும் போடலை அப்படின்னா பூஸ்டர் டோஸ் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 6 மாதம் கால தேவையில்லை. 4 மாதம் கம்ப்ளீட் ஆயிருந்தாலே வந்து நீங்கள் பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கலான்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 4 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கிய செய்தி பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. வெளிநாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது வந்து நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து இல்லீகலாக வந்து யாரெல்லாம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதை சோசியல் மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் தவறான முறையில் வந்து அவங்க வந்து பிரதிபலிச்சிருந்த காரணத்தினால இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்தாக போய் சேர்ந்திருக்கதா குவைத்தில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃப்ராடு பித்ராடம் பண்ணி யாரெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்காங்களோ, அதாவது மினிஸ்ட்ரியில் உள்ள கண்டிஷனை யாரெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணாமல் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் December 31 அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றும் இந்த நியூஸை தமிழ் நண்பர்கள் ஒரு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.